பிஃபோர் யூ மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நேற்று உதயம் தியேட்டரில் 1001 திரைப்படம் பார்த்தோம். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இப்போ எம்ஜிஆர் நம்மகிட்டருந்து மறைஞ்சு 37 வருஷம் ஆச்சு. இந்த 1001 திரைப்படம் 1965 ஜூலை மாதம் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. இன்னும் கிட்டத்தட்ட இன்றைக்கி இந்த படம் வெளியாகி 59 வருஷம் ஆச்சு. 59 வருஷம் ஆகியும் நேற்று தியேட்டர் வந்து 75% இருக்கைகள் ஃபுல்லாக இருந்தது. என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்களேன். நேற்று ஐபிஎல் கிரிக்கெட்டுனாங்க, இந்த படத்துக்காக விளம்பரம் எதுவும் செய்யலை நாங்கள். அப்படி இருந்தும் ஒரு 75% இருக்கைகள் ஃபுல்லாகுதுன்னா எவ்வளோ பெரிய ஒரு மகா கலைஞன் எம்ஜிஆர் அப்படிங்கிறத நான் யோசித்து பார்த்து ரொம்ப பிரமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு வேறு ஒரு கலைஞருக்கு இந்த அளவுக்கு வரவேற்பு கிடைக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குரிய. அதை தாண்டி எம்ஜிஆரே நமக்கு இப்படியெல்லாம் இருப்பாங்களா அப்படிங்கிறது நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டார். பட் அதுதான் இயற்கை, அதுதான் உண்மையான உழைப்புக்கு கிடைத்த வெகுமதி அப்படின்னு சொல்லலாம். எம்ஜிஆர் வந்து சாதாரணமாகவே ஒரு வள்ளல் குணம் கொண்டவருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அவரோட வள்ளல் தன்மை தான் அவரை இந்த அளவுக்கு அவர் மறைஞ்சும் மக்கள் மனசில் வாழ்றாரு அப்படிங்கிறத சொல்ல வைக்குது. இந்த படம் ஏற்கனவே 1965 ரிலீஸ் ஆகி வணிக ரீதியாக மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம். 2014 இந்த படத்தை டிஜிட்டல் முறையில் மறுபடியும் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ வெளியாகி தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு பரவலான தியேட்டர் ரிலீஸ் பண்ணாங்க. இருந்தாலும் சென்னை பேபி ஆல்பர்ட் தியேட்டரில் 190 நாட்கள் ஓடிச்சு. பேபி ஆல்பர்ட்டில் மட்டும் நான் கிட்டத்தட்ட ஒரு 4 டைம் பார்த்தேன். மொத்தத்தில் இந்த படம் 75 டைம் பார்த்துருக்கேன். நேற்று உதயம் தியேட்டரை பார்த்து 75 டைம் இந்த இடத்த பார்த்துருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு படம் வந்து, அந்த படத்தை பற்றி நம்ம பெருசாக விமர்சனம் சொல்ல தேவையில்லை. பொதுவாக நம்ம ஒரு சினிமா பார்க்கும்போது சில பாடல்கள் ஒரு மாதிரியாக போர் அடிக்கும், ஒரு மாதிரி ஸ்லோவாக இருக்கும். அப்போ அந்த டைமில் வந்து எந்திரிச்சு வெளியில் வர்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அது புது படம் பழைய படம் அப்படிங்கிற பாரபட்சம் கிடையாது. பாடல் பிடிக்கலாம் எந்திரிச்சு வெளியில் வர்றது வழக்கம் தான். ஆனால் இந்த படத்தில் ஒரு பாடல் கூட நம்ம எந்திரிச்சு வெளியில் வர முடியாது. அந்தளவுக்கு இசையும் கேமராவும் பாடல்களும் வரிகளும் ரொம்ப ரசிக்கும்படியாக இருக்கும். எனக்கு இன்னும் இந்த படம் பார்த்து கிட்ட 75 டைம் பார்த்து கூட எனக்கு படம் கொஞ்சம் கூட போர் அடிக்கல. இந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம் இன்றைக்கே எப்படி இருந்ததுன்னா அன்னைக்கு ரசிகர்கள் எப்படி கொண்டாடி இருப்பாங்க அப்படிங்கிறத நினச்சி நான் ரொம்ப பூரிப்படைகிறேன். ஏன்னா நேற்று ரசிகர்கள் தியேட்டரில் உற்சாகமாக துள்ளுறதை பார்க்கும்போது எல்லாமே அப்பா வயசு ஆளுங்க. ஏன்னா இன்றைக்கி நம்ம சாதாரணமாக, நான் வந்து கமல் சார் ரஜினி சார் காலத்தில் வந்தாள், பட் படம் ரிலீஸ் ஆகும்போது கமல் ரசிகரும் சரி ரஜினி ரசிகரும் சரி ஒரு படத்தை எப்படி கொண்டாடுறோங்கிறது பார்த்துருக்கோம். அதை தாண்டி விஜயாந்த ரசிகர் சத்யராஜ் பிரபு கார்த்தி எல்லாத்துக்குமே அவங்கவுங்க ரசிகர் படத்தை எப்படி கொண்டாடுவாங்க அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஆனால் எம்ஜிஆர் ரசிகர்கள் அந்த காலத்தில் அவங்க எப்படி கொண்டாடலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பாக தான் நேற்று ரிஜாகாரம் படத்துக்கு சரி, உலகம் சுற்றுவாளன் படம் வரும்போதும் சரி, நேற்று நம்ம 1001 படத்துலையும் அப்படி தான் நான் பார்த்தேன். ஏன்னா அவங்க வந்து எல்லாமே ஒரு குழந்தையாக மாறிட்டாங்க. நான் பார்க்கும்போது பாடல் காட்சிகளை எழுந்து ஆட்டம்லாம் பார்க்கும்போது வந்து அவங்க தன்னை மறந்து ஒரு குழந்தை மாதிரி ஆனதை பார்க்கும்போது நம்ம ரொம்ப பூரிச்சுட்டு சரி அன்றைக்கி அதெல்லாம் நம்ம பார்க்கல, இன்றைக்கி பார்க்குறோம். அவங்க வீட்லேயும் சரி ஒரு பொது இடங்களையும் சரி இந்த இப்படி ஒரு குழந்தைத்தனத்தை நம்ம பார்க்கவே முடியாது. ஆனால் தியேட்டரில் நேற்று பார்த்து நான் ரொம்ப பூரிப்பானேன், பிரமிப்பானேன், ஆச்சரியப்பட்டேன். என்ன ஒரு ஆச்சரியம், இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் இவருக்கு இன்னும் இந்த மக்கள் மனசில் கொஞ்சமும் மங்காத புகழ் இருக்கே அப்படிங்கிறத நினச்சி நான் ரொம்ப பெருமைப்பட்டேன். அந்த படத்தில் வந்து பாடல்கள் அவ்வளோ சிறப்பாக இருந்தாலும் கேமராவும் அவ்வளோ அழகாக இருக்கும், இசையும் அவ்வளோ அழகாக இருக்கும், பாடலோட வரிகளும் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். வசனங்கள் பார்த்திங்கன்னா காட்சிக்கு காட்சி கைத்தட்டுற மாதிரி ரொம்ப பிரமாதமாக இருக்கும். சில விஷயங்கள் நம்ம சொல்லித்தாகணும். வசனங்களும் அந்த படத்துக்கு தெரிய, வசனங்கள் மட்டும் இல்லை எல்லாமே சிறப்பாக இருந்தாலும் வசனங்களும் ஒரு கூடுதல் பலமான ஒரு வசனமாக இருக்குது. இருந்தாலும் ஒரு வசனம் ரெண்டு வசனங்களை சொல்ல ஆசைப்பட்றேன். நமக்கு வாய்த்த அடிமைகள் மிகவும் திறமைசாலி இது, ஆனால் வாய் தான் காது வரை நீள்கிறது அப்படிங்கிற காட்சியெல்லாம் தியேட்டரில் எல்லோரும் சிரித்தாங்க. அதை தாண்டி எம்ஜிஆருக்கும் நம்பியாருக்குமான ஒரு காரசாரமான விவாதத்தில் இந்த மதம் கொண்ட யானை என்ன செய்யும் தெரியுமா அப்படின்னு நம்பியார் கேட்கும்போது சினம் கொண்ட சிங்கத்தோடு தோற்று ஓடும் அப்படின்னு உனக்கு தோல்வியை தரப்போகிறேன், தோல்வியை எதிரிகளுக்கு பரிசீலித்து பழக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லும்போது தியேட்டரில் கைத்தட்டல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரமாதம். இத்தனை முறை பழக்கும் போதும் சரி இந்த வசனத்துக்கு எல்லா ஊர்லையுமே கைத்தட்டல் தவறாமல் இருந்தது, அது நேற்று இருந்தது அப்படிங்கிறது இந்த பதிவு பண்ண விரும்புகிறேன். இன்னொரு விஷயம், இந்த 1001 திரைப்படம் உருவாக அடிப்படை காரணமே கர்ணன் திரைப்படம் தான் அப்படிங்கிறது ஒரு சின்ன பதிவை உங்கள் முன் சொல்ல இருக்கிறேன். என்ன ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா, 1964 கர்ணன் ரிலீஸ் ஆகும்போது அந்த படத்தோட எம்ஜிஆரோட வேட்டைக்காரன் படமும் ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆகி வேட்டைக்காரன் படம் வந்து ஒரு குறைவான பட்ஜெட்டு ஆனால் பெரிய லாபத்தை தந்த படம். கர்ணன் படம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பொருட்செலவு. ஏன்னா அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா தேர், அரண்மனை, போர்க்காட்சி, காஸ்டியூம், குதிரைகள் அப்படின்னு நிறைய பார்த்தீங்கன்னா, அந்த படம் வந்து ஒரு புராண படம் அப்படிங்கிறதுனால எல்லாமே அந்த ராஜா உடை அப்படிங்கிறதுல அந்த கிரீடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பொருட்செலவு. ஆனால் அந்த படம் வெற்றி படமாக அமைஞ்சாலும் அந்த பட்ஜெட்டுக்கான ஒரு பெரிய லாபம், ஏன்னா இன்றைக்கும் நமக்கு தெரியும் எல்லாத்துக்குமே தெரியும் படம் வந்து பெரிய பட்ஜெட்டு ஒரு லாபமே வந்தாலும் தயாரிப்பு செலவில் கணக்கு பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு
வசூலில் வந்து கொஞ்சம் பின்தங்கி இருக்குன்னு சொல்ல தயாரிப்பாளர்கள் சொல்கிறத நம்மளும் கேட்டிருக்கோம், பார்த்துருக்கோம். அதன்படி அந்த படம் வந்து மிகப்பெரிய பொருள் செலவு எடுத்ததுனால வேட்டைக்காரன் ரிலீஸை கொஞ்சம் காலதாமதமாக ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பிஆர் பந்துலு எம்ஜிஆர்கிட்ட கேட்கும்போது, எம்ஜிஆர் வந்து இந்த படத்தில் நான் நடிகராக தான் நடிச்சிருக்கேன், படத்தோட தயாரிப்பாளர் தேவர் தான், அவரை தான் நீங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லும்போது தேவர்கிட்ட போய் முறையில் அவர் ஏற்கவும் இல்லை மறுக்கவும் இல்லை பரிசீலிக்கலாம் என்ற வார்த்தையை சொல்லி அனுப்பிவிட்டார். ஆனால் படத்தை குறிப்பிட்ட 1964 பொங்கலுக்கு படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாரு. ஆனால் ரிலீஸ் பண்ணதுனால அன்னைக்கு சூழ்நிலைக்கு இந்த வேட்டைக்காரன் படத்துக்கு கர்ணன் படம் வந்து கொஞ்சம் தாக்கு பிடிக்க முடியாமல் வசூலில் கொஞ்சம் பின்தங்கி அப்படிங்கிறது நடந்த ஒரு உண்மை சம்பவம். ஆனாலும் எம்ஜிஆர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டாரே அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காண்டி அடுத்து பிஆர் பந்துலை சந்திக்கும்போது, சார் இந்த மாதிரி கர்ணன் படத்தில் உங்களுக்கு போதிய வருமானம் இருந்ததா அப்படிங்கும்போது, இல்லை சார் கொஞ்சம் குறைவே தான் வந்திருக்கு, லாபம் தான் ஆனால் இருந்தாலும் குறைந்த லாபம் அப்படி சொல்லும்போது, அதற்காக எம்ஜிஆர் நடித்து கொடுத்த படம் தான் 1001 எப்படிங்கிறது ஒரு கூடுதலான பதிவு. பிஆர் பந்துலு எம்ஜிஆர் வைத்து இயக்கிய முதல் படம் 1001 சொல்லலாம். மறைந்த முன்னாள் இரு முதல்வர்களும் இணைந்த, அதாவது புரட்சி தலைவரும் புரட்சி தலைவியும் இணைந்த முதல் படம் 1001. முதன் முதலாக இந்த படம் வந்து இப்போ சமீபத்தில் புது படங்களில் நிறைய படத்தை நம்ம கோவா பீச்சை பார்த்துருப்போம். இந்த 1001 படத்தில் கோவா பீச்சை பார்க்கும்போது அன்றைக்கு இருந்த கோவா பீச்சோட நிலைமையை பார்க்கும்போது இன்றைக்கி புது படத்தில் வர கோவா பீச்சை பார்க்கும்போது ரொம்ப பெருமைப்பாக இருக்கு. அந்த ஷேப்பு அந்த பெண்டெல்லாம் அப்படியே இருக்குது, பட் ஆனால் இடங்கள் மட்டும் பார்த்திங்கன்னா இன்றைக்கெல்லாம் நிறையா கட்டடங்கள் கட்டி செயற்கை மரங்கள்லாம் வச்சு இன்றைக்கி வேறு மாதிரி அந்த கோவா பீச் இருக்குது. ஆனால் அன்றைக்கி பார்க்கும்போது வெறும் ட்ரையாக இருந்தது. கோவா பீச்சுங்கிறது மட்டும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சுது, ஆனால் இன்றைக்கி வேறு மாதிரி இருக்குது, அன்றைக்கி வேறு மாதிரி இருந்தது அப்படிங்கிறது இன்னொரு பதிவு. காலங்கள் கடந்தும் இந்த 1001 திரைப்படம் இன்றும் மக்களால் பெரிதும் வரவேற்கப்படுவது அதிசயமான உண்மை. இந்த படம் வந்து எம்ஜிஆர் அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா இரண்டாம் தலைமுறை நடிகர் அப்படிங்கிறதான் ஒரு உண்மையான சம்பவம். எம்கேடி ராஜபாதங்கிற முதல் தலைமுறை நடிகர், இவர் எம்ஜிஆர் வந்து இரண்டாம் தலைமுறை நடிகர். இன்றைக்கி வந்து 6வது 7வது தலைமுறை வந்து 2K கிட்ஸும் எம்ஜிஆரை தெரிந்து கொள்ளும் அளவுக்கு ஒரு வாய்ப்பு. இன்றும் நேற்று கூட பார்த்தீங்கன்னா 2K கிட்ஸ் கூட படத்துக்கு வந்திருந்தாங்க அப்படிங்கிறது ஒரு கூடுதலான பதிவு. அதிசயமான ஆச்சரியமான உண்மையான ஒரு விஷயம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.